பாராளுமன்றத்தையும் இந்திய துணை தூதரகத்தையும் முற்றுகையிட முடிவு. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும், சுரேன் குருசுவாமி தெரிவிப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகள் அபகரிக்கப்பட்டு தமிழ் குடும்பங்களுக்கு காணி இல்லாத நிலையில் சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது, ரவிகரன் குற்றச்சாட்டு. நரேந்திர மோடி ஜெய்சங்கர் ஆகியோரை நேரில் சந்தித்து மீனவர் பிரச்சினை தொடர்பில் பேச தயார், வர்ணகுல சிங்கம். தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பு, ஏட்டிக்கு போட்டியாக இடம்பெறும் கட்சி தாவல்கள். ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கும் தம்மிக்க 10 நிபந்தனைகளை முன்வைத்துள்ள மொத்த கட்சி. அனுரவுக்கும் ரணிலுக்கும் உள்ள டீலே நாட்டின் மிகப்பெரிய திட்டம், சஜித் குற்றச்சாட்டு. திருடனன்ற கருத்து இல்லாது ஒழிக்கப்படும் நாமல் சூளுரை. மகாவலி வளவ வலயத்தில் 45,253 பேருக்கு காணி உறுதிகள், ஜனாதிபதி. தென்னிலங்கையில் நடந்த பரபரப்பு, வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட இளைஞன். யாழில் அரசாங்க பின்னணியில் அதிகரித்துள்ள சீன கடல் அட்டை பண்ணைகள். தொடர்வது விரிவான செய்திகள். இந்திய இழுவைமடி படைகளின் அத்துமீறல் செயற்பாட்டை தடுத்து நிறுத்தக் கோரி நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடப் போவதாக யாழ்ப்பாண கடத்தொழிலாளர் பிரதிநிதிகள் ஆரம்பித்துள்ளனர். எமக்கு விரைவில் தீர்வு கிடைக்காவிடின் பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவோம் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்திய இழுவைமடி படகின் அத்துமீறிய அட்டகாசங்கள் மீண்டும் எமது எல்லைக்குள் ஆரம்பித்துள்ளது. இதனால் எமது தொழிலாளர்கள் பெரிதும் பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை நாங்கள் நீண்ட காலமாக நீண்ட வடிவிலான பல வடிவிலான போராட்டங்களோடாகவும் தெரியப்படுத்தி எங்களுக்கு எதுவித பலனும் அளிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே யாழ் மாவட்ட கடத்தொழில் சமாசங்களின் சம்மேளனம் மற்றும் யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்பின் சம்மேளனம் மற்றும் வடமாகாண சமாசம் ஆகிய அமைப்புகள் சேர்ந்து நாளைக்கு ஒரு இந்திய நிலுவை மடிக்கு எதிரான போராட்டம் ஒன்றினை இந்தியன் துணை தூதுவர் அலுவலகத்துக்கு முன்னாலே மேற்கொள்றதுக்கு ஏற்பாடு ஒன்றை செய்திருக்கிறோம். அந்த வகையில் நாளைக்கு காலை 10 மணிக்கு போராட்டம் நடைபெறும் என்பதையும் இதனூடாக தெரிவித்து கொண்டு இந்திய இழுவை மடி படகின் அத்துமீறிய செயல்பாடுகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று அதிமேதக ஜனாதிபதி அவர்களையும் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களையும் துறை சார்ந்த திணைக்களங்களையும் அத்தோடு கடற்படையினரையும் காவல்துறையினரையும் நாங்கள் இதனூடாக கேட்டுக்கொள்கின்றோம். இச்செயல்பாடு எங்களுக்கு திருப்திகரம் அளிக்காவிடின் இந்த போராட்டம் பெரிய வடிவிலான போராட்டமாக செய்வதாக நாங்கள் தற்போது தீர்மானங்களை எடுத்துள்ளோம். அந்த வகையில் அடுத்ததாக இலங்கை பாராளுமன்றத்துக்கு சென்று அங்கே எமது பிரச்சினையை முன்னிறுத்தி பாராளுமன்றத்தை முடக்கி போராட்டம் செய்வதாகவும் எமது அமைப்புகள் இப்போது கூடி தீர்மானித்திருக்கிறது. அந்த வகையில் இதற்குரிய முடிவினை விரைந்து செயல்படுத்தி எங்களுக்கு தரவணும் என்றதை இதனூடாக கேட்டுக்கொண்டு. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முடியும் என திலோவின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசுவாமி தெரிவித்துள்ளார். மாறி வரும் அரசியல் சூழ்நிலைகளை தமிழ் மக்களின் நலன் சார்ந்து பயன்படுத்துவதற்கு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கை. கடந்த காலங்களில் அரசியல் சூழ்நிலையில் பல குழப்பங்கள், பொருளாதார ரீதியான குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இன்று தெற்கில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் மற்றும் தேர்தல் கால சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையிலே பல்வேறு விதமான மாற்றங்களுடன் தென்னிலங்கை தலைவர்கள் தமிழர்களை அணுகுகின்ற சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம். இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் அதற்கு பின்னரும் உள்ளகத்தில் ஏற்படுகின்ற மாற்றமும் அதுபோன்று எங்களுடைய பிராந்திய அரசியல் சூழலிலே தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றமும் அதேபோன்று பிரதான வல்லரசுகள் குறிப்பாக மனித உரிமை பேரவையில் பிரதான நாடுகளாக அங்கம் வகிக்கின்ற பிரித்தானியா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஏற்பட போகின்ற அரசியல் மாற்றங்களும் தேர்தலினூடாக மிக விரைவிலே அதற்கான முடிவுகள் எங்களுடைய ஆவணி மாதம் அல்லது செப்டம்பர் மாதத்துக்குள் அங்குடைய பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். உள்ளூர் பிராந்திய
பூகோள அரசியல் மாற்றங்களை எமது மக்களின் நலன் சார்ந்து நாங்கள் கையாள வேண்டுமாக இருந்தால் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் பொது அமைப்புக்கள், மத அமைப்புக்கள், கட்சிகள், அரசியல் கட்சிகள் என்ற அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த நிலைப்பாட்டிலே வேலைத்திட்டங்களை முன்னெடுப்பது மிக அவசியமானதாகும். அதற்கான பல முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருந்தாலும் இன்னும் நாங்கள் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய பிரதானமான அரசியல் கட்சிகளையும் அதேபோன்று சமூக அமைப்புகளையும் அதேபோன்று மதத்தலைவர்களையும் ஒன்றிணைத்து மத அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழ் மக்கள் ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லது ஒரு விடயங்களை நாங்கள் சர்வதேச அரங்கிலேயோ பிராந்திய அரங்கிலேயோ உள்ளரக அரசியலையோ முன்னெடுக்கக்கூடியவர்களாக எங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய மிக தேவையான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே தமிழ் தரப்புகள் அனைவரும் இந்த ஒருமித்த நிலைப்பாட்டில் பயணிக்க வேண்டும். அதற்காக எதிர்காலத்தில் எமது கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதன் பிரதான அங்கம் வகிக்கின்ற தமிழீழ விடுதலை இயக்கம் சேர்ந்து முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒருமித்த நிலைப்பாட்டிலே அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கை. இது எங்களுடைய எதிர்கால அரசியல், பொருளாதார மற்றும் சர்வதேச நீதி பொறிமுறை என்பவற்றை கையாளுவதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து நாங்கள் ஒரு பலமான கட்டமைப்பாக அணுதிரள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதே இந்த கூட்டத்தினுடைய பிரதான நோக்கமாகும். தெற்கு அரசியலில் மிக விரைவில் ஏட்டிக்கு போட்டியாக கட்சி தாவல்கள் சூடுபிடிக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன என்றும் கட்சி தாவம் காலிப்பகுதி பற்றி ஆராயப்பட்டு வருகின்றது எனவும் தெரிய வருகின்றது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரே தாவல்கள் பெருமளவில் இடம்பெறக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அரசுடன் இணைய உள்ளனர். அதே போல் ஆளுங்கட்சி பக்கம் உள்ள 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சங்கமிக்க உள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. அத்துடன் சர்வஜன அதிகாரம் பக்கமும் சில எம்பிக்கள் செல்ல உள்ளனர். மேலும் சிலர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு திட்டமிட்டுள்ளனர். எனவே கட்சி தாவல்கள் களைகட்டும் என்றும் சுமார் 40 வரையாண்டு எம்பிக்கள் தமது அரசியல் நிலைப்பாட்டை மாற்ற திட்டமிட்டுள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா புதியன பெரமுன கட்சியானது ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தம்மிடம் 10 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினரும் வர்த்தகருமான தம்மிக பெரேரா தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய விசேட நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 51% வாக்குகளை பெறுவது உறுதியானால் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தாம் போட்டியிடுவேன் என பதில் வழங்கியுள்ளதாக தம்பிக்கு பெரேரா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 115 நாட்களே உள்ளதனால் ஏனைய நிபந்தனைகள் அனைத்தும் எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மணலாறு என்ற ஒரு இடம் வெளி ஓயாவாக மாற்றப்பட்டு தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை அபகரித்து 4238 சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 3389 தமிழ் குடும்பங்களுக்கு காணி இல்லை என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3389 குடும்பங்களுக்கு காணி இல்லை. மிகப்பெரிய அளவில் வடமாகாணத்திலேயே 2415 சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு நிலப்பரப்புள்ள மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம். கிட்டத்தட்ட 590,000 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாக கணிக்கப்படுகின்றது. 3389 குடும்பங்களுக்கு காணி இல்லை. அவர்கள் ஏற்கனவே விடுதலை புலிகளில் விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்ட காலங்களுக்கு பிறகு அல்லது அதனோடு சேர்ந்த பகுதிகளில் 4238 குடும்பங்கள் இன்றைக்கு வெளியோயா என்று எங்களுடைய மணலாறு, பூர்வீகமான மணலாறு என்ற இடத்துக்கு வெளியோயாவாக மாற்றம் செய்யப்பட்டு 4238 குடும்பங்களுக்கு காணிகள் வழங்கி அதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை அபகரித்து வழங்கியிருக்கின்றார்கள். இது எந்த வகையில் நியாயமன்றதை ஒரு இதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு முல்லைத்தீவு மாவட்டத்தின் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை இன்றைய அளவில்
47,455 குடும்பங்களும் மொத்த மக்கள் தொகையாக 140,931 மக்கள் தொகையும் காணப்படுகின்றது. இதில் தமிழர்களின் பூர்வீக இடங்களில் குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களாக 4,557 குடும்பங்கள் சிங்கள குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள். 12,545 மக்கள் தொகையாக காணப்படுகின்றது. முஸ்லீம் மக்களாக 1,675 குடும்பங்களைச் சேர்ந்த 6,382 பேர் காணப்படுகின்றார்கள். தமிழ் மக்களாக 41,210 குடும்பங்களைச் சேர்ந்த 121,799 பேர் காணப்படுகின்றார்கள். இதில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்னென்றால், ஏற்கனவே சொன்ன விடயங்களோடு சேர்ந்து தமிழ் மக்களுக்கு சொந்தமாக பூர்வீகமாக இருந்த நீர்ப்பாசன குளங்கள் அதனோடு சேர்ந்த காணிகள் யாவையும் அபகரிக்கப்பட்டுத்தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4,557 குடும்பங்களில் பல குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஆமையன்குளம், முந்திரியக்குளம், மறைச்சிக்கட்டிக்குளம் ஆகிய குளங்களையும் அதனோடு இணைந்த நிலப்பரப்புகளையும் அபகரித்து சிங்கள மக்களுக்கு வழங்கி தமிழ் மக்கள் தமது சொந்த நிலங்களையும் குளங்களையும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் நிலைமையை ஆட்சியாளர்கள் கொக்குத்தொழுவாய் கொக்குழாய் கர்நாட்டுக்கேணி மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இது தவிர 2022 காலப்பகுதியில் 28,676 இளைஞர் யுவதிகள் தங்களுக்கு 1 ஏக்கர் காணி வீதம் தரச்சொல்லி விண்ணப்பித்த ஒரு நடவடிக்கை இருக்கின்றது. அதுவும் அரசாங்கம்தான் அந்த விண்ணப்பத்தை செய்யும்படி அறிவித்தல் பெற்றிருந்தது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த 28,676 இளைஞர் யுவதிகளுக்கு எதுவித காணிகளும் வழங்கப்படவில்லை, அதற்கான முயற்சிகளும் நடக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் மிகவும் கவனமாக காய்களை நகர்த்த வேண்டும் என்பதுடன் நீண்ட காலத்துக்குரிய பிரச்சனைகளை தீர்வுகளை பெறக்கூடிய வகையில் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை பெற்று பிரதேச சபைக்குட்பட்டு 6,80 பொதுச்சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள வர்த்தக நிலையங்கள் கொண்ட கட்டட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. உலக வங்கியின் நிதி பங்களிப்பில் மண்முனை பெற்று பிரதேச சபையினால் சுமார் 69,00,000 ரூபாய் செலவில் இந்த வர்த்தக நிலைய தொகுதி அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா மண்முனை பெற்று பிரதேச சபையின் செயலாளர் யோ சர்வேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் ஆகியோர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மண்முனை பற்று பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் திருமதி தட்சிண கௌரி டீனேஷ் மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் பிரகாஷ் கிராமிய வேதிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தனின் இணைப்பு செயலாளர் பூ பிரசாந்தன் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் இணைப்பாளர் டினேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கடை தொகுதிகள் திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து அதிதிகள் கௌரவிக்கப்பட்டனர். இதன்போது உரையாற்றிய இராஜாங்க அமைச்சர் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விஷயம் பேசப்படுகிறது. தமிழ் பொது வேட்பாளர் என்பது தனியோடு கட்சி தீர்மானிக்க முடியாது. ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மலையகம் இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் தலைமைகள், அரசியல் கட்சிகள், மக்கள் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், புத்திஜீவிகள் எல்லாரையும் ஒன்றிணைத்துத்தான் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை பற்றி பேச வேண்டும். அதை விட்டு அண்மையில் பார்த்த மட்டக்களப்பில் ஒரு 4 பேர் சேர்ந்திருந்து அவர்கள் பொது வேட்பாளர்களை தீர்மானிக்கிறார்கள். அவ்வளவு ஒரு நண்பர்கிட்ட நீங்கள் ஏன் வரவில்லை என்று அதுக்கு இவர்களுக்கு அழைப்பு இல்லை. ஒரு முட்டைக்கோஸ் குரூப் உண்டு, ஒரு முட்டைக்கோஸ் குரூப் உண்டு, 4 பேர் கூடியிருந்து அவர்கள் பொது வேட்பாளர்கள். இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். வாயால வத்தலக்கிழங்கு வத்தலை கொடி நாட்டு வத்தலக்கிழங்கு நாட்டு கேஸ் தான். ஆனால் வாயால வத்தலக்கிழங்கு நாட்டாமல் நாங்கள் உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். அதற்கான களத்தை அமைக்காமல் விரும்பிய மாதிரி ஒவ்வொருவரும் 4 பேர் கூடுறது, 3 பேர் கூடிக்கொண்டு இந்த மாதிரி விடயங்களை பேச முடியாது. இது மிக முக்கியமான விடயம் என்றால் வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் தமிழர்கள் மிகவும் கவனமாக காய்களை நகர்த்த வேண்டும்.
ராஜதந்திரமாக காய்களை நகர்த்த வேண்டும் என்றால் எங்களுடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நான் பெற வேண்டும். உடனடி பிரச்சனைகளால் தீர்வுகளை பெற வேண்டும். அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இந்த ஜனாதிபதி விடயத்திலே மிக கவனமாக செயற்பட வேண்டும், அது ஒருமித்து செயற்பட வேண்டும் என்பதை கூறி இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கிறது. இந்த இடத்துல எங்களை அன்போடு கௌரவித்த அத்தனை பேரவை செயலாளர், ஆணையாளர், முன்னாள் உறுப்பினர்கள், கௌரவ உறுப்பினர்கள், பிரேசபையின் ஊழியர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அதோடு நிறைய ஊழியர்கள் எங்களுடைய கௌரவ ஆளுநருக்கிடத்தில் விஷயம் சொல்லி அதை நாங்கள் அழுத்தி பிரதம மந்திரி ஜனாதிபதி கொண்டு போயிருக்கிறோம். உடனடியாக தற்காலிகமாக பணிபுரிகிற பிரேசபையின் ஊழியர்களை உடனடியாக அவர்கள் நிரந்தர நியமனத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டிலே பல பொருளாதார பிரச்சனைகளில் அரசாங்க தொழிலில் உள்ளவர்கள் விட்டுவிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கு பல பிரேசபைகள் இயங்குதென்றால் குறைந்த வருமானத்திலே நிரந்தர நியமனம் இல்லாமல் ஒரு தூய்மை பணியாளர்களாக, சாதாரண தூய்மை பணியாளர்களாக குறைந்த சம்பளத்திலே என்று தங்களை அர்ப்பணித்து வேலை செய்கின்ற அத்தனை ஊழியர்களும் நிரந்தர நியமனமாக்கப்பட வேண்டும். இதற்கு ஒப்புதல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ஒப்புதல் கூறியிருக்கிறார், பிரதமர் ஒப்புதல் கூறுகிறார், அது நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கான விடயங்கள் விரைவாக முன்னெடுக்கப்படுகிறது. அது நிச்சயம் நிறைவேறும் பொழுது அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவர் ஆளுநர் அவர்கள் அதில் மிகவும் தீவிரமாக இருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் கலந்துரையாடல் நடந்து வருவதாக வாய்ச்சூல் தலைவர் லண்டன் சென்று குறிப்பிட்டுள்ளார் என அனுரகுமார திசாநாயக்கவை எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார். இது அப்பட்டமான பொய். திசை காட்டியும் யானைக்கும் இடையிலான டீலே இன்று நாட்டிலே மிகப்பெரிய திட்டமாகும் எனவும் கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசும் அரசியல் சூழ்ச்சி இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரதமராக பதவியேற்குமாறு 71 தடவை அழைப்பு விடுத்த போது தான் கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுத்து வருவதனால் அதனை நிராகரித்தேன். மக்களின் ஆசையுடனே நான் பதவிக்கு செல்வேன் என குறிப்பிட்டேன். நாட்டை வங்குரோத்துக்குள்ளாக்கிய ராஜபக்சர்களின் பாதுகாவலராக இருக்க விரும்பாத காரணத்தினால்தான் பின்னர் ஏற்பட்ட போராட்ட காலப்பகுதியில் பிரதமர் பதவியையோ அல்லது ஜனாதிபதி பதவியையோ ஏற்க மறுத்தேன். பூரண முடையாட்சியை தருவதாக கூறினாலும் நாட்டை வங்குரோத்து செய்தவர்களுடன் சஜித் பிரேமதாசவுக்கு டீல் இல்லை, டீல் போடவும் மாட்டோம். வாய்ச்சொல் தலைவர் போல லண்டன், கனடா, அமெரிக்கா செல்வதை விட அனுராதபுரத்தில் விவசாயிகளுடன் இருப்பதே எனக்கு சிறந்தது. பிரபஞ்சம் மூச்சு திட்டங்களுக்கு பயன்படுத்தும் பணத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று தன்னாலும் அரசியல் நிகழ்ச்சிகளை நடத்தவும் முடியும் என்றாலும் அந்த பணத்தில் தம்புத்தேகம தேசிய பாடசாலை உள்ளிட்ட பாடசாலைகளுக்கு பேருந்துகளை வழங்குவது அதனை விட பெருமதியானது. நாட்டிற்கு அர்ப்பணிப்போடு மகத்தான சேவையாற்றி ராணுவ வீரர்கள் உட்பட சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை பாதுகாப்போம். வீதிக்கு தள்ளப்பட்டுள்ள பட்டதாரிகளுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்பை வழங்குவோம். நுண்ணிதி கடன் வலையில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு தீர்வுகளை வழங்குவோம். பயிர் சேதத்தை தடுக்க நடைமுறை மற்றும் வலுவான பயிர் காப்பீட்டு முறையை ஏற்படுத்தி தருவோம் எனவும் அவர் தெரிவித்தார். திருடன் என்ற கருத்தும் திருடனை பிடித்து ஆட்சிக்கு வருவோம் என்ற கோசமும் எதிர்வரும் காலங்களில் இல்லாது ஒழிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வியகமவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் கிராமிய அலகுகளில் இருந்து கொழும்பு துறைமுக நகரம் வரை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் ஆரம்பிக்கப்பட்ட செயற்திட்டங்கள் அனைத்தும் மீள ஆரம்பிக்கப்படும். அதற்கு தேவையான தலைமைத்துவம் எம்மிடம் உள்ளதோடு அவற்றை செயல்படுத்துவதற்கான நல்ல தலைமைகளும் உள்ளன. அதேபோல இலங்கை அரசியலால் மக்கள் குழப்பத்தில் உள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் ஒரு கட்சியில் இருக்கும் பொழுது அதனை விசாரித்தவர்களும் அதே கட்சியில் உள்ளனர். இதனால் மக்களோடு நாமும் குழப்பத்தில் உள்ளோம் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் விவசாயத்துக்கென ஜியோ குவியா என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த செயலி ஊடாக விவசாயிகள் தமது செய்கை தொடர்பில் தேவையான அறிவுறுத்தல்களை பெற்றுக் கொள்ள முடியும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினால் பெறக்கூடிய சேவைகள் தொடர்பான தகவல்களும் இதில் உள்ளடங்கியுள்ளன. அத்துடன் நாட்டில் உள்ள விவசாய நிலங்கள் தொடர்பிலான சரியான வரைபடத்தை உள்ளீடு செய்யும் பணியும் இந்த செயலியூடாகவே மேற்கொள்ளப்படுகின்றது. இதற்கமைய திணைக்களத்தினால் 1.91 ஹெக்டேர் விவசாய நிலம் இதுவரை கணக்கிடப்பட்டுள்ளது. அத்துடன் 1.38 விவசாயிகள் ஜியோ கோவியா செயலியூடாக பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள அரசாங்கம் தயங்குகின்றது. அதனாலேயே தேர்தலை பின்போடுவதற்கு முயற்சிகள் இடம்பெறுவதாக
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் அதிபர் தேர்தல் இடம்பெற்றால் தற்போதைய அதிபர் உட்பட அவரது ஆதரவாளர்களும் வீடு செல்ல வேண்டி ஏற்படும். தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை கிடையாது. நாட்டில் வீழ்ச்சி பாதையில் இருந்து கட்டி எழுப்புவதற்கான எந்தவித வேலை திட்டங்களும் அரசாங்கத்திடம் இல்லை. நாட்டில் விரைவில் அதிபர் தேர்தல் இடம்பெறுவதுடன் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும். எமது ஆட்சியில் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் மேல் பரிசீலனை செய்யப்படும். நாட்டிற்கு பொருத்தமான வகையிலேயே ஒப்பந்தங்கள் அமைய வேண்டும் எனவும் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வருகை தரவுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரை நேரில் சந்தித்து இழுவைமடி படகு தொடர்பான பிரச்சினைகளை பேச தீர்மானித்துள்ளதாக வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபத்தலைவர் பர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இப்போ இந்தியாவிலிருந்து கௌரவ ஜெய்சங்கர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வரவிருக்கின்றார். அதே போல இந்தியா பிரதமர் மோடியா வரவிருக்கின்றார். இவை இந்த வருகையோடு இந்தியா இழுவப்படகு சம்பந்தமான பேச்சுவார்த்தையோட பேசி இதுக்கு ஒரு நல்லொரு தீர்வுண்ட காணோம்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால் கட்சியால் உருவாக்கப்பட்ட சில அமைப்புகளை தவிர உண்மையான மீன அமைப்புகளை கூப்பிட்டு இது சம்பந்தமான முறையில் பேசி இதுக்கு ஒரு நல்லொரு தீர்வு எட்டி தந்துட்டு போகணும்னு சொல்லித்தான் நாங்கள் அதை விரும்புகிறோம். இன்றைய கடலோரம் கரையோரம் இந்த பேருங்கோ இவ்வளோ போத்திரிகள் பிளாஸ்டிக்குகளுக்கு பண்டைய கப்புகள் அந்த பை இந்த பையன் சொல்லி கரையோதைக்கு கடல் நாசமாக போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு நன்னின்ன நன்னீர் மீன்முடியான போர்வையில் இன்றைக்கு ஆறுகள் குணம் எல்லாத்தையும் நீங்கள் அடைச்சி வச்சிருக்கு. இன்றைக்கு ஆற்றுல தான் இன்றைக்கு ரெண்டு உப்பு தண்ணி நல்லெண்ணையும் சேர்ந்தால் தான் மீன் இதை பெருக்கம் கூட ராலண்டாலும் சரிதான் மீனாலும் சரிதான் அந்த அழகு தண்ணி தான் மீன் உற்பத்தி ஆகிறது. இன்றைக்கு நல்லெண்ணி போர்வையில் இன்றைக்கு எல்லாத்தையும் அடைச்சி வச்சு எல்லா வழியாலையும் மீன் அவர் சாகடிச்சு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு தொண்டமனாத்து நீ நல்லெண்ணி திட்டம் ஆக்கினேருந்து 1272 குடும்பம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த 1272 குடும்பத்தின் நிலைமை என்ன? இன்றைக்கு நீங்கள் என்ன இந்த கண்டடிக்கலங்க? இன்றைக்கு அதில் மீன் உற்பத்தி இல்லை, ரால் உற்பத்தி இல்லை, ஒன்றுமே இல்லை. பிறகு அங்கேருந்து உணர்ந்து நன்னீர் மீன்பிடி இந்த சீலை மீன்பிடி நெஞ்சா உணர்ந்து ஒப்பாண்ட கொண்டு உருவாக்குறீங்க. ஆ இன்றைக்கு இருக்கிற ஆறு குளம் எல்லாத்தையும் நாசமாகி போட்டு பிறகு வந்து நீங்கள் நன்மீன் பிடி என்றீர்கள், ரால் வளப்பு திட்டம் என்றீர்கள். என்னத்துக்கு ரால் வளப்பு திட்டம்? எங்கே துறந்து விடுங்க அப்போ இந்த ஆறுகள் எல்லாத்தையும். உங்களோட ரால் வளப்பு திட்டம் வந்தவையில்லை, மீன் வளப்பு திட்டம் வந்தவையில்லை. ஒவ்வொருத்தன் சுண்டி சுண்டி பாட்டி செல்லம் அவர் காலாடி கொண்டு வந்து சாப்பிடுவார் உழைச்சி எல்லாத்தையும் அடைஞ்சி வச்சு கொண்டு பிறகு வந்து நன்னி மீன்பிடி ரால் வளப்பு திட்டம் அந்த வளப்பு திட்டம் ஆக தொண்டவிராத்தில் ரால் வளப்பு திட்டத்துக்கு கடிதம் வந்து கொண்டிருக்கு. தொண்டவிராத்தில் யாரும் கால் வச்சோன்னா கால் தான் வெட்டுவாங்க. அப்படி எல்லாத்தையும் கவலைப்படுத்தி கொண்டிருக்கு. இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு என்ன நடக்குது நாட்டில்? இன்றைக்கு உண்மையின்படி முதல் வந்து முதல் இருந்த கடத்தோட அமைச்சர்னாரோட நாங்கள் கலைஞ்சி பேசி பத்து விஷயம்னா நாங்கள் மூன்று நேரத்தில் நாங்கள் செய்து நாங்கள் நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற கடத்தோட அமைச்சர் ஆனால் என்ன சார் செய்து விட்டார்? ஒன்றை தட்டு நிறுவி கட்டுக்கு தான் இந்த மக்களுக்கு இது செய்தலான்னு சொல்லி கையோ தட்டுங்க. நாங்கள் இதோட இந்த இதை விட்டுட்டு போகிறோம். தனக்கு செஞ்சாங்களோட தாங்கள் வச்சுக்கொண்டு நீ இதைத்தான் செய் அதைத்தான் செய் என்று சொல்லி இதைத்தான் செய்து விட்டுங்க. வேறு என்ன செய்தீர்கள்? இன்றைக்கு கடல் தொழிலெல்லாம் நாசமாக்கி எங்களோட கடல் வளம் முற்றாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு கடல் எல்லாம் பாலவரமாக்கப்பட்டு மீனினமே இல்லாமல் போய்விட்டுது. அதைத்தானே விரும்பி நீங்கள் எல்லாரும் தமிழன் எப்படியாவது சாகவனும் சாக்காட்டவனும் செத்து போட்டு நாங்கள் அவங்கள இந்த பேரை வச்சுக்கொண்டு நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு நாங்கள் நானும் நம்மோட சேர்ந்தவனும் இருந்தால் சரி என்ற இன்றைக்கு கட்சிகள் போய்கொண்டிருக்கு. அரசியல் கட்சிகள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு யார் குரல் கொடுக்குறீர்கள்? நாங்களும் திரும்பி திரும்பி கத்திக்கொண்டு யார் குரல் கொடுத்துறீங்க? தயவு செய்து இனிமேத்தண்ணும் 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 இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எல்லாரும் சேர்ந்து கலையுங்க. இன்றைக்கு உண்மையாக கிழக்கில் வேறுங்க ஒரு ஆளுநர் இருக்கிறார் செந்தில் தொண்டமான், இவ்வளோத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளோத்தையும் செய்தார் மக்களுக்கு மக்கள் இந்த குறைகளை இவ்வளோ செய்து கொண்டிருக்கிறார். உண்மையாக அது போற்றப்பட வேண்டிய விஷயம். இஞ்சி ஒரு ஆளுநர் இருக்கிறார் உண்மையாக இது அதை விட அவரை விட அவமானிக்கிறார். யாரும் சொல்றதை கண்டு செய்யறதுக்கு அவமானிக்கிறார். தானே சிந்தித்து சுயமே சிந்திச்சு இந்த கடத்தொழில விருத்தினர் உண்மையின்படி முதல் இருந்தவர் ஆளுநர் சுரேஷ் ராகவன் ஐயா இன்றைக்கு இந்த இடத்துல பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இடத்துல நிற்குது. அந்த ஸ்போர்ட்டுக்கு நேரம் வருது. கரையோர பாதுகாப்பு திட்டத்தை கூப்பிடுது, நீதிவளத்துறை ஏடியா கூப்பிடுறார், இதுக்கு கூட அடிக்கா எனக்கு அரைக்க திரும்ப அடிக்க அங்கே என்ன செய்கிற இங்கே நீ போய் பார்க்குறே இல்லையோ, இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறே இல்லையோ என்று ஒவ்வொரு கிழமையும் கூப்பிட்டு அடிச்சு சொன்ன மேசைக்கு தான் ஒவ்வொரு மாதம் அறிக்கையும் தான் மேசைக்கு வர விடமென்று சொல்லி ஆனால் அந்த ஆள் தூக்கினாங்களே என்று சொன்னால் அந்த ஆள் இருந்தால் பிரச்சனை என்று சொல்லுவோம் எல்லாருக்கும் பாதிப்பு சொல்லுவோம். சுரேஷ் ராகவன் ஐயா தூக்கி வெளியில் போட்டாங்க. ஏன் என்று சொன்னால் அந்த ஆள் வந்து சரியான முறையில் நேர்மையான முறையில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்தது.
எங்களுக்கு இந்த மாணவர்கள் புனரமைக்கிறது கூடவே 22 லட்சம் ரூபா என்ன ஒரு வேண்டி தந்தது எங்களுக்கு. அதுக்கு அப்புறம் என்ன இந்த மாணவர்கள் இன்னும் புறநடைக்கப்படையில் இன்னைக்கு 5-6 வருஷம் ஆச்சு. மாணவர்கள் இன்றைக்கு போக்குவரத்து பாதைகள் புனரமைச்சு இன்றைக்கு அதால் படகுகள் போய் வர முடியலை, இன்ஜினர் உடஞ்சு கொண்டே இருக்கு. இன்றைக்கு இதான் எவ்வளோ பாதிப்பு. இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர்னு சொல்லி அங்கே சந்து பந்து குட்டை கேணி மயிர்மட்டை எல்லாம் திரிகிறார். என்ன செய்கிறார் நீ எங்கே இருந்தாலும் திரி. ஆனால் எங்களை மக்களுக்கு பிரச்சனை தீர்க்க என்ன வேணும்? கடத்தொழில் அமைச்சர்னா கடத்தொழில் மக்களுக்கு பிரச்சனையை கேட்டு சரி ஒரு 10-2 தண்ணியும் செய்தியா? இந்த கலக்கரை உலகத்தை திருச்சி சொல்லி கேட்டாங்க, அது திருத்தி இல்லை. ஒரு கடலை நடை கட்டி திருச்சி சொல்லி கேட்டாங்க, அந்த கடலை நடை கட்டி இல்லை. ஒரு 5 ரன் போய் செய்து கொடுக்க முடியல. அப்புறம் என் கடவுள் தாமா கடத்தொழில் அமைச்சர்னா ரைட், 4 பேர் நீ வா நீ வா, அங்கே 2 பேர் இங்கே 2 பேர் போய் அந்த இடத்துல கலைச்சு போட்டு ரைட் சார் இதை நான் உடனடியாக செய்கிறேன் இதை நான் உடனே செய்கிறேன் தான் பிரச்சனை. இன்றைக்கு இந்த காணி விடுப்போல யோசிச்சு பாருங்க. பாப்போம் இன்றைக்கு மென்னல வந்தார், ஜனாதிபதி கொஞ்சம் பேருக்கு இந்த காணி உறுதிப்பத்திரத்தை கொடுத்தார். அதே மாதிரி இந்தியாவில் வடமராட்சி கிழக்கில் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் இந்த வனவிலங்கு, அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திணைக்களம், அடுத்தது வந்து பறவைகள் சரணாலயம், இப்படி என்ற போர்வையில் மக்கள் இந்த காணியில் எவ்வளோ அந்த பிடிச்சி வச்சிருக்கிறீர்கள். இன்றைக்கு அந்த மக்கள் காணிக்குள்ள கால் வைக்க முடியல, அதுகளை விடுவித்து கொடுக்கோ நீங்கள். அதுவரை ஏன் விடுவிக்க? சும்மா இருந்த மக்கள் தான் அடிய பிடிக்கிறீர்கள். உங்களை மக்கள் என்னதுக்கு இப்போ உங்களுக்கு சரணாலயம் விட்டால் எங்கே நடக்கும்? ஒரு ஆத்து அண்டி ஒரு கிரேசம் தண்ணி ஒரு மனித செஞ்சான வில்லா இடங்களை பார்த்து தான் சரணாலயம் ஆக்குறது. இது மனித காணியோ சரணாலயம் ஆக்குறது? அது உங்கள் பூங்கா ஆக்குறது, சுற்றுச்சூழல் பூங்கா ஆக்குறது. இன்றைக்கு சுண்டுக்குள்ளே மாத்திரை எவ்வளோ பேர் தொழிற்சாலை உழைக்கிறான். அப்போ அதான் இந்த வரவிலங்கு பாதுகாப்பு திறக்கலப்போ அது. இது எல்லாம் எப்போ வந்த நீங்கள் இல்லை நீங்கள் எல்லாம் எப்போ வந்த நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுவீகரிக்கிறதுக்கு சுவீகரிக்கப்பட என்ன செய்கிறீர்கள்? என்ன எப்படி எல்லாரையும் மட்டும் கிளக்கி விடுறதோ? இது இந்த காணி இன்ன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திறக்கிறது, இந்த இது வந்து பூங்கா இன்ன பூங்கா அந்த இது வந்து கரையோர பாதுகாப்பு அப்படி எல்லாத்தையும் எடுத்தெடுத்து போட்டு மக்களை எப்படியே கிளச்சி விடுங்கோ எல்லாரும் போட்டுக்கு. நீங்கள் வெளிநாட்டுக்காரங்க எல்லாத்தையும் வித்து போடிருங்கோ. ஒற்று அதிகாரி பேருக்கும் சூடு சூழல் இது சம்மந்தமாக கலைக்கிறவில்ல வரி இனியாக சைனை வச்சு அவங்களுக்கு சம்பளம் நீங்கள் வேண்டி போக்கட்டி வச்சு நீங்கள் போடுவீங்க. உண்மையின்படி உங்களோட கூட வேலைக்கு சரியான உங்களோட வேலையை சம்பளத்தை விடுங்க. தின்னே கதையும் உங்களுக்கு கூசுறே இல்லையா? சாப்பிடே கதையும் கூசுறே இல்லையா உங்களுக்கு? ஆ நீங்கள் அது சம்பந்தப்பட்ட அதிகாரி வேறு அது உரிய நடவடிக்கை எடுக்கும். தயவு செய்து உங்களை தாழ்வேடும் கேட்டுக்கொள்கிறேன். காணி உறுதிகள் இல்லாமல் நாட்டு மக்களுக்கு சோறு தந்த விவசாய மக்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவே அரசாங்கத்தினால் உரிமைய வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். CWW கனகரு இலவச கல்வியினூடாக அறிவை பகிர்ந்தார். தற்போதைய அரசாங்கம் அறிவோடு உரிமையையும் பகிர்ந்தளிக்கின்றது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். உரிமையோ தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மகாவெளி வளைய வலயத்தில் தெரிவு செய்யப்பட்டு 45,253 பேரில் 1,524 பேருக்கு அம்பலிப்பட்டி மகாவெளி விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற காணி உறுதி வழங்கும் நிகழ்விலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இதன்போது ஜனாதிபதியால் அடையாள ரீதியாக காணி உறுதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, உரிமைய திட்டத்தின் காணிகளை வழங்க வேண்டியவர்களுக்கு அடுத்த 2 மாதங்களில் காணிகளை பெற்றுக் கொடுக்குமாறு பணிபுரிய விடுத்திருக்கின்றேன். மாவட்ட செயலாளர்களும் நில அளவையல் திணைக்கள அதிகாரிகள், கிராம உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு அந்த பணிகளை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும். நாட்டில் 75 வருடங்களாக மக்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை. தற்போது சட்டப்பூர்வமாகவே அந்த உறுதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கின்றோம். இது ஒரு வகையான புரட்சியாகும். நாடு என்ற வகையில் அனைவருக்கும் நெருக்கடியான காலம் உருவாக்கியது. அதனால் அனைவருக்கும் நட்டம் ஏற்பட்டது. இப்போது நாடு நல்ல நிலையை அடையும் வேளையில் அதன் பலன்களும் மக்களை சென்றடைய வேண்டும். குறிப்பாக நாட்டுக்கு சோறு தரும் விவசாய மக்களுக்கு அவை நிச்சயமாக கிடைக்க வேண்டும். விவசாயிகளுக்கு காணி உறுதிகளை வழங்கியது போலவே கொழும்பு மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளின் வீட்டு உரிமைகள் விளக்கப்படும். அதனால் 250,000 பேருக்கு வீட்டு உரிமை கிடைக்கும். 1944களில் CWW கண்ணங்கராவின் யோசனை கமைய அரசு மந்திரிகள் சபையின் ஊடாக கல்வி அறிவை பகிர்ந்தளித்தோம். சுதந்திர கல்வியால் அந்த அறிவு அனைவருக்கும் பகிரப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் அறிவோடு உரிமையையும் பெற்றுத் தருகின்றது. உங்களால் சிறந்த விளைச்சல் கிடைக்கின்றது, ஆனால் உங்களுக்கு உரிமை இருக்கவில்லை. அந்த கஷ்டங்களை 3 பரம்பரைகள் அனுபவித்திருக்கின்றன. இனியும் கஷ்டங்களை தரக்கூடாதென அரசாங்கம் தீர்மானித்தது. அதனால் விவசாய மக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையிலேயே இந்த உரிமைய வேலை திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டை நாம் பொறுப்பேற்றிருக்கின்ற வேளையில் எரிபொருள், மருந்து, உணவு தட்டுப்பாடு காணப்பட்டது.
2022 முதல் 2023 வரையும் சிறுபோக்கத்தில் விளைச்சல் அதிகரித்தது. அதனால் கடவுள் செயலால் இதனை செய்ய முடியும் என்று நம்பினோம். விவசாயிகளே அதற்கு பக்கபலமாக நின்றனர். இப்போது விவசாயிகளுக்கான உரம் உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முன்னெடுப்புகளை ஆரம்பித்துள்ளோம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தென்னிலங்கையில் வெள்ளை வானில் இளைஞன் ஒருவர் கடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவரை கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளை வானில் வந்த கும்பலினால் கெண்டியங்கல தேவாலயத்திற்கு அருகில் வைத்து இளைஞன் கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன இளைஞனின் தாயார் செய்த முறைப்பாட்டுக்கு அமையோ விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய கடத்தலுடன் தொடர்புடைய நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடத்தல் கும்பலை கைது செய்யும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதாக களத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்று நடுக்கடலில் படகு மூழ்கி உயிரிழந்த 3 மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் தமிழகத்தின் மண்டபம் விசைப்படகு மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 14ஆம் தேதி இரவு மண்டபம் சேதுநகர் பகுதியைச் சேர்ந்த சுதர்ஷன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் பிரசாந்த், ஹனீஃபா, ஹலீல், ரஹ்மான், பரகத்துல்லா ஆரோக்கியம் ஆகிய 5 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். மீனவர்கள் மண்டபம் துறைமுகத்திலிருந்து சுமார் 8 நாட்கள் தூரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது படகின் அடிப்பகுதியில் திடீரென உடைப்பு ஏற்பட்டதில் படகு நடுக்கடலில் மூழ்கியது. இதில் பிரசாந்த் மற்றும் ஹனீபா ஆகிய இருவரும் உயிருடன் சக மீனவர்களால் மீட்கப்பட்ட நிலையில் பரகத்துல்லா மற்றும் ஆரோக்கியம் இருவரும் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் ஹலீல், ரஹ்மான் என்ற மீனவர் தற்போது வரை கிடைக்காததனால் தொடர்ந்தும் மரைன் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அத்துடன் இந்த நிலையில் வடக்கு மீன்பிடி துறைமுக மீனவர் சங்கம் சார்பில் நேற்று கோயில்வாடி கடற்கரையில் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடாத்தினார்கள். அந்த கூட்டத்தில் இறந்த 3 மீனவர்களுக்கும் அனுதாபம் தெரிவித்ததுடன் 3 மீனவர்களுக்கு உரிய நிவாரணத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க முடிவு செய்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர். இதனிடையே தமிழக அரசால் வழங்கப்பட்ட 2 லட்சத்துக்கான காசோலையை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளர் விஷ்ணு சந்திரன், ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி ஆகியோர் இருந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி காசோலையை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.